ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் மணி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு பசங்களோட நோட் புக்கில் ஒரு நேம் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளாட் ப்ரஷ் வேணும் இதுக்கு. இதுதான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அது மாதிரி சிந்தட்டிக் ஹேர் உள்ளதான் வாங்கிக்கோங்க. அதுதான் இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் இன்னைக்கு பூ செய்யறதுக்கு ஒயிட்டும் ரெட்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி லீஃபுக்கு க்ரீனும் எல்லோவும் எடுக்கிறேன். அப்புறம் இந்த பெயிண்ட் ஊற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பேம்ப்ளெட் மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கலர் மிக்ஸ் பண்ண ஒரு குட்டி டை இது மாதிரி, இல்லைன்னா ஒரு கண்ணாடி பீஸ், ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் நமக்கு இருக்கணும், அதுக்காக தான் இது மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வரையலாம், ஆனால் ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக அழகாக வரும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் நீங்கள் பண்ண பண்ண இதை மாதிரி ஈஸியான பெயிண்டிங்கே வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் பென்சில் வச்சுட்டு ட்ரா பண்ணிட்டு கலர் பண்ணுறதுக்கு ஆகிற டைம் விட இது ரொம்ப டைம் சேவிங் ஆகும், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒயிட்டும் ரெட்டும் எடுக்கிறேன் நான் கலர் பண்ணுறதுக்கு. இது வந்து நீங்க போஸ்டர் கலர்லயும் பண்ணலாம். நான் இன்னைக்கு அக்ரலிக் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். வாட்டர் கலர்ல பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அந்த கலர் வந்து ரெண்டும் ஸ்மச் ஆயிடும். ஏன்னா நம்ம ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அப்போ வந்து மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பாக்கிறதுக்கு நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் திக்கான கலர்ல பண்ணும் போது நல்லா இருக்கும். இது அக்ரலிக் கலர்ஸ்ல பண்ணும் போது அந்த ஒரு ஷைனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம போஸ்டர் கலரில் பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து அந்த ஷைனிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், இருக்காது அது. அதுதான் இதில் ஸோ இது நோட் புக்குன்றதுனால நான் கொஞ்சம் குட்டி ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு கார்னரில் ஒயிட் எடுத்துக்கோங்க, இன்னொரு கார்னரில் ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நீங்கள் இந்த டை வச்சுட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு பெட்டல் எப்படி வரையலாம்னு பாருங்கள். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட மூமெண்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுங்க, திரும்பவும் ஒரு கர்வ் கொடுங்க, திரும்பவும் கொடுங்க, திரும்பவும் கொடுங்க. இதுதான் ஒரு பெட்டல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பெட்டல் பண்ணும் போதும் பெயிண்ட் வந்து லோட் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக அழகாக வரும். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் பெட்டல் போட போகிறோம் பாருங்கள். ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஒரு கோவ் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு பெட்டல் பண்ணும் போதும் நான் வந்து பெயிண்ட் லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பெயிண்ட் லோட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும், ஏன்னா அது ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னா இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக வராது. இது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஆஹா இதெல்லாம் வரல அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த மூமெண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ஈஸியாக வரும். உண்மையாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஏன்னா நம்ம பென்சிலில் வரைஞ்சி கலர் அடிக்கிறத விட ரொம்ப ஈஸி, அதே மாதிரி பார்க்கறதுக்கும் உண்மையாக ரொம்ப அழகாக இருக்கும். யாருமே நீங்கள் வந்து கையில் ட்ரா பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஃப்ளார் வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் வரும். ஆனால் நீங்கள் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி இந்த மூமெண்ட் மட்டும் பண்ணி பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ளார் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை, இந்த ப்ரெஷ்ஷை எப்படி மூவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி மூமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அது நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஃப்ளார் ட்ரை பண்ணுங்கள், உண்மையாக ரொம்ப அழகாக வரும்.
இதுலேயே ஒரு பட்டு போடலாம். இது லைட்டாக போட்டுட்டு இப்போ இதை ஒரு கோவ் மாதிரி கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு பட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ நீங்கள் அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சப்போஸ் கொஞ்சம் உங்களுக்கு கலர் கம்மியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஃப்ளார்ஸ் வரையலாம், கிரேப்ஸ் வரையலாம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வரையலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் தான் வேணும். நீங்கள் இதை மாதிரி வந்துட்டு குட்டி பசங்களோட ட்ரெஸ்ஸில் கூட டிசைன் பண்ணலாம். ஸோ இனிமேல் வர 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 வீடியோஸ்ல எல்லாம் நம்ம சேனலில் நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம், எம்ப்ராய்டரி பார்க்கலாம், அதே மாதிரிக்கு பாட் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், இன்னும் பேப்பர் ஃப்ளார்ஸ், ஃப்ளார் மேக்கிங், ரங்கோலி பார்க்கலாம், மெகந்தி, இந்த மாதிரி நிறைய போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாராக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் லீஃப் போடலாம். இப்போ வந்துட்டு இந்த சென்டர் பார்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த சென்டரில் இந்த பெயிண்ட் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தான் அது வந்து ஒன்றோட ஒன்று ஸ்மச் ஆகாமல் உங்களுக்கு ஈவனாக அழகாக வரும். இப்போ இது கொஞ்சம் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் சென்டரில் கொடுத்துட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சென்டரில் உள்ள அந்த போர்ஷன் உங்களுக்கு அழகாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நீங்கள் இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், அந்த ஃப்ளார் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃப்ளாரையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லீஃப் எப்படி போடலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் எடுத்துக்கிறேன். இதில் க்ரீன் கலர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர். இதுவும் ஒரு கார்னரில் க்ரீனு, ஒரு கார்னரில் எல்லோ, இப்படி எடுத்துகிட்டு இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதுக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோட் பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு நீங்கள் ஸ்டெம்ப் வரைஞ்சிக்கலாம். இது வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ணுறோம். ஸோ எதுவுமே பிளான் பண்ணி அப்படிலாம் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வரையும் போது நமக்கு என்ன வருதோ என்ன தோணுதோ அதுதான் வரைகிறோம்.
இல்லை இது ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு கலர் பண்ணுறது இல்லாதனால. ஸோ அப்போதைக்கு என்ன நினைக்கிறோமோ அதான் வரைகிறேன். இப்போ பாருங்கள் லீஃப் இப்படி போட போகிறேன்னு, இது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இது ஸ்லாண்டிங்காக கொடுத்துடுங்க. ஸோ லீஃப் வந்துடும், ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு ஸ்லாண்டிங்காக தேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான லீஃப் ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி, பட் ப்ராக்டிஸ் தான் வேணும். இதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே லீஃப் வேணுமோ நீங்கள் அங்கே எல்லாமே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உண்மையாக உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். பாருங்கள் நான் ஒரே ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ லீஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் நான் வந்து நேம் வந்து சென்டரில் நீங்கள் எழுதுகிறாந்த எழுதிக்கலாம், இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கலாம். நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இது எப்படி உங்களோட விருப்பம் தான், எப்படி டெக்கரேட் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் அப்படி டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இதில் அங்கங்கே இதை மாதிரி கூட நீங்கள் டேப் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பெயிண்டிங்கை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.